தான் நம்ம என்ன கர்மாவை அனுபவிக்க பிறந்தமோ அந்த கர்மாவை சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம். இப்போ ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசி, இப்போ கடக ராசி அப்படின்னா அதில் மூன்று நட்சத்திரம் இருக்குது. புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதமும் பூச நட்சத்திரமும் ஆயுள நட்சத்திரமும் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை பூச நட்சத்திரத்தில் பிறக்குதுன்னா அது வந்து கடக ராசியில் பிறக்கும். அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதமாக இருந்தாலும் அது கடக ராசியாக இருக்கும். ஆயுள நட்சத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்தாலும் அது கடக ராசியாக தான் இருக்கும். ஆனால் இந்த கடக ராசி அப்படின்றது வந்து பொதுவான ஒரு விஷயம். இப்போ வந்து நான் லக்னம், இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுல ஒரு நாள் பூரா ஒரு நட்சத்திரம் இருக்குது, ஆனால் லக்னங்கிறது அந்த ரெண்டு மணி நேரம். அப்போ அந்த ரெண்டு மணி நேரத்தில் இந்த குழந்தை எப்போ எத்தனை மணிக்கு எத்தனை நிமிஷத்தில் எத்தனை செகண்டில் பிறக்குது, அந்த லக்ன புள்ளி நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன, அதனுடைய வழியாக தான் இவங்களுடைய கர்மாவானது இவங்களுக்கு அது நன்மையாகவோ அல்லது கெடுதலான பலன்களோ நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அது நமக்கு என்னென்னா அந்த திசா புத்திகள் வரும்போது அப்படிங்கிறதா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம என்னென்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒருத்தர் நமக்கு வந்து பாதகம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு கிரகம் வந்து நமக்கு பாதகமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா லக்னத்துக்கும் அவங்கவுங்களுக்கு எந்த கிரகம் பாதகமாக நம்மளுக்கு வேலை செய்யும் அந்த பாதக அதிபதி ஒவ்வொரு வீட்லேயும் இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், எதெல்லாம் அவங்களுக்கு மைனஸாக இருக்கும், அந்த மைனஸை நம்ம எப்படி பாதகாதிபதிக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம போய் செயல்பாடுகளை செஞ்சோன்னா அதுவே நமக்கு என்னவாக இருக்குங்க, சாதகமாக மாறும். அப்போ என்னென்னா நம்ம பாதகாதிபதியே நம்ம எதிர்த்து நம்ம வேலை செய்ய போகிறதில்ல, அவர் எந்த நிலைமையில் இருக்காரு நம்மளுடைய ஜாதகத்தில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான என்ன பண்ணிக்கலாங்க, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கான நம்ம விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கு எந்தெந்த கிரகம் எந்த, ஏன்னா இப்போ வந்து நம்ம நிறைய பேர் ஜோதிடம் படித்தவங்க இருப்பாங்க, நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறவங்க, அதாவது என்ன அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இது வந்து என்னென்னா ரெண்டு பேர்த்துக்குமே புரிகிற மாதிரி நான் லக்னத்தை பற்றி மட்டுமே சொல்கிறேன். இப்போ லக்னம் அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே இப்போ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்னத்தில் தானே பிறந்திருப்பீங்க. அப்போ உங்கள் லக்னத்துக்கு உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய கிரகம் யார், யார் உங்களுக்கு பாதகத்தை செய்வா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஷேர் பண்ண சொல்கிறீங்களா, ஷேர் பண்ண சொல்கிறீங்களா லிங்க்? ஓகே, சரி. பார்த்துட்ருக்கிற நேயர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஜோதிட ரகசியங்களில் வந்து நிறையா தகவல்கள் நம்ம எல்லாருமே கொடுத்துட்ருக்கோம், எல்லாருமே உங்களுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரே நோக்கத்தோடு தான் நம்ம இதை செயல்படுத்திகிட்ருக்கோம். எல்லாருமே கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு லக்னமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அப்படியே நம்ம சொல்லிட்டு போயிடலாம், மேஷ லக்னம்னா இதுதான், ரிஷப லக்னம்னா இதுதான் அப்படின்னு. பட் ஆனால் நம்ம உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் தெளிவாக சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதில் வந்து உங்களுடைய லக்னம் யார், முதல்ல உங்களுக்கு உங்களுடைய லக்னத்துக்கு பாதகத்தை கொடுக்குறவர் யார் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா. சரி, இப்போ மேஷ லக்னம், முதல்ல லக்னம் என்னங்க, மேஷ லக்னம், சரிங்களா. இப்போ மேஷ லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க முதல்ல நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போது அவங்களுடைய பயணமானது ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மேஷ லக்னம், இப்போ இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க போய்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா. இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும்போது
இவங்களுக்கு வளர்ச்சிங்கிறது ஒரே மாதிரி இருக்குமா இல்லை தடுமாற்றத்தோடு இருக்குமானா? நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருந்தாலும் அது நிலையான வளர்ச்சியாக இருக்காது, மாற்றங்களுக்கு உட்பட்ட வளர்ச்சியாக இருக்கும், அப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ எதை செஞ்சாலும் அவங்க மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அடுத்தடுத்து என்ன அப்படிங்கக்கூடிய விஷயங்களை தேடிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இந்த மேஷ லக்னத்துக்கு அந்த சர ராசி அப்படிங்கிறதுனால. லக்னம் பார்த்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னமாக இருந்தால் இந்த லக்னம் வந்து சர லக்னம், சரிங்களா? அதாவது சரம் ஸ்திரம் உபயம். அந்த ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் நமக்கு பாதகத்தை செய்யும், சரிங்களா? அப்போ மேஷ லக்னத்துக்கு சர லக்னமாக இருக்கிறதுனால பாதகாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார். மேஷ லக்னத்துக்கு யார் பாதகாதிபதியாக வருவாருங்க? பதினொன்னாம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார். அவர் எந்த கிரகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பதினொன்றாம் இடம். இந்த லக்னம்னா நீங்கள் எண்ணிட்டே வந்தீங்கன்னா இதுதான் பதினொன்றாம் இடம். அப்போ பதினொன்றாம் இடம் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவரே இன்னொரு வீட்டுக்கும் அதிபதியாக வருவார். எந்த வீட்டுக்கு வருவார்? பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாக வருவார். அப்போ இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு யார் பாதகத்தை கொடுப்பா அப்படின்னு பார்த்தா சனி பகவான் மூலமாக தான் அவங்களுக்கு அந்த பாதகம் வேலை செய்யும். அப்போ சனி பகவான்னா யார்? தொழில் ஸ்தானாதிபதி. அப்போ இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு தொழிலில் எப்பவுமே ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க தொழிலில் மாற்றி 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 ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது பதினொன்றாம் இடம் லாபம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடையிறதுக்கு ரொம்ப போராடணும். அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு திருப்தி அப்படிங்கிறது ஒரு ஒரு நிம்மதி, ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்காது. இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே முடியாது, ஒரு திருப்திப்படுத்தவே முடியாத ஒரு தன்மையை இந்த சர லக்னங்கிறதுனால பதினொன்றாம் இடம் பாதகமாக வர்றதுனால கண்டிப்பாக அந்த திருப்தி அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. அதே மாதிரி அவங்களுடைய சேமிப்பு, அவங்க மூத்த சகோதர உறவு, இப்போ இதில் யார் பாதிப்பு கொடுப்பா? சனி பகவான். இப்போ பதினொன்றாம் அதிபதிங்கிறதுனால மூத்த சகோதர உறவு பாதிப்பை கொடுக்கும். மூத்த சகோதர உறவு இருக்கும், ஆனால் என்ன பண்ணுவாருங்க, நம்மளுக்கு பாதகமாக இருப்பார், நமக்கு பாதகமாக இருப்பார், பெரிய அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். அப்போ இந்த பாதகாதிபதி அப்படின்னு இருக்கக்கூடிய சனி பகவான் ஒவ்வொரு வீட்டிலையும் இருந்தால் எந்த மாதிரியான பலன் கொடுப்பார், இப்போ லக்னத்தில் இருந்தால் என்ன மாதிரி கொடுப்பார், ரெண்டாம் இடத்துல இருந்தால் எந்த மாதிரி கொடுப்பார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 12 லக்னத்துக்கும் எந்தெந்த கிரகம் முதல்ல பாதகாதிபதின்னு பார்த்துட்டு அவங்க பொதுவாக லக்னத்தில் இருந்தால் என்ன பண்ணுவார், ஒன் ரெண்டாம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம 12 லக்னத்துக்கு பார்க்க போகிறோம். அப்படி லக்னத்தில் இருந்தால் அவங்க என்ன பண்ணால் அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், சரிங்களா? இப்போ வந்து நம்ம மேஷ லக்னத்துக்கு சொல்லியாச்சுங்களா, மேஷ லக்னம் சர லக்னம்னு சொல்லிட்டேன், அதுக்கு பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதின்னு சொல்லியாச்சு, அவரே பத்தாம் அதிபதியாகவும் வர்றாரு, அப்போ சனி பகவானாகவும் வர்றதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு பாதகத்தை கொடுத்துட்டே இருக்கும். வேலையாட்களை ஒரு பாதிப்பை கொடுப்பாங்க. என்ன நீங்கள் சம்பளம் கொடுத்தீங்கனாலும் வேலையாட்களை திருப்திப்படுத்த முடியாது. சரி, இவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு உயர்ந்த பதவிக்கு போகிறதுக்கு இவங்களுக்கு வந்து அந்த தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ப்ரமோஷன் ஆகி போக முடியாது, என்ன நிலையில் போனாங்களோ அதே நிலையில் வாழ்ந்துட்டுருக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா சனின்னா என்னங்க நமக்கு தொழில், அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக என்ன கொடுக்கும், பாதிப்பை கொடுக்கும் மேஷ லக்னத்துக்கு. அப்போ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தடுத்து தொழிலை தேடிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு தொழில் செய்வாங்க, விட்டுட்டு இன்னொரு தொழில் செய்வாங்க, அந்த மாதிரி தொழிலை மாற்றிக்கிட்டே போகக்கூடிய ஒரு அமைப்பையும் இவங்களுக்கு இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு கொடுக்கும். அதுலேயும் இந்த சனி பகவானுடைய திசையோ புத்தியோ வந்தால் கண்டிப்பாக அந்த பாதகத்தை செய்யும். அதே மாதிரி கோச்சாரத்தில் சனி பகவான் பாதகாதிபதியாக இருந்து அவர் கோச்சாரத்தில் ஒவ்வொரு இடத்துக்கு வரும்போது அந்த பாதிப்புகளை கொடுப்பார். இப்போ எங்கே இருக்கார் சனி பகவான்? கோச்சாரத்துக்கு மேஷ லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துலையே தான் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா பங்காளிக்குள்ளே சண்டை வரும், தேவையில்லாத மன உளைச்சல் ஆகும், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை கொடுக்கும்,
அடுத்தது இருக்கிற வச்சிருந்த சேமிப்பு பூரா கரைஞ்சு போயிடும். பத்தாம் இட தொழிலில் ஒரு எப்படி தொழிலில் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த இதை கொடுக்கும். எல்லாம் சொல்லுவோம் பாதகாதிபதி, இந்த பதினொன்றாம் அதிபதி ஆட்சியாக இருக்கார் சனி பகவான் மேஷ லக்னத்துக்கு, மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லுவோம், இது ராசிக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் லக்னங்கிறத உயிர், ராசிங்கிறது 50%, லக்னங்கிறது 100%, சரிங்களா? அப்போ நம்ம கோச்சார கிரகப்படி நம்ம என்ன பார்ப்போம், ராசிக்கு பார்ப்போம். அப்போ ராசிக்கு பாதகாதிபதியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவார், இந்த மாதிரி லாபத்தை கொடுப்பாரு, ஆனால் கொடுத்து ஏமாற்றத்தை கொடுப்பாரு, மூத்த சகோதர உறவில் பிரச்சனைகளை கொடுப்பார். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காலகட்டமும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம், சரிங்களா? அடுத்தது இந்த அடுத்த லக்னம் ரிஷப லக்னம் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இப்போ மேஷ லக்னத்துக்கு ஒவ்வொரு கிரகமும் நம்ம அந்தந்த வீட்டில் இருக்கிறது என்ன பாதிப்புன்றத நம்ம அடுத்தடுத்த பதிவில் நம்ம கொடுப்போம். இப்போ 12 லக்னத்துக்கு முதல்ல பாதக ஸ்தானத்தையும் பாதக அதிபதியும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம், சரிங்களா?